Hi friends, welcome to Technical Food. Now, பாத்தீங்க அப்படினா Dhani application நமக்கு வந்து ரொம்ப ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு அப்படினு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. என்ன அப்படினா இந்த Dhani One Freedom Card இருக்கு பாத்தீங்களா? இந்த Dhani One Freedom Card வந்து யாருமே ஆக்டிவ் பண்ணாத யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கார்டு வந்து பிசிக்கலா வந்து போயிருக்கு. போஸ்டர் மூலமா வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணாத யூசர், அதாவது Dhani application-ஐ யூஸ் பண்ண पर्सनஸ்க்கு மட்டுமே Dhani One Freedom Card வந்து ஆக்டிவேட் பண்ணல. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து போஸ்டர் மூலமா வந்து போயிருக்கு. எப்படி வந்து அது போயிருக்கு? Scam is நடந்துருக்கு அப்படின்னு பாருங்க. இதோட முதல்ல பெனிஃபிட்ஸை பார்த்துக்கங்க. இதே வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்கேமா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பாருங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு பாருங்க 5 lakhs வரை எனக்கு வந்து லோன் தராங்களாம். 5 லட்சம் ரூபாய் வரை எனக்கு வந்து லோன் தராங்களாம். அதுக்கு வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்களாம். அதாவது எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் 5 லட்சம் ரூபா இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் அமௌண்ட் தராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஏதோ ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். நல்லா பார்த்துங்க. இதிலே ஃபர்ஸ்ட் பாயிண்டே நமக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேபேக் 3 easy interest ஃபார் ப்ரீ பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது நீங்க வாங்குற அமௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் 3 மாசம் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அமௌண்டே பே பண்ற மாதிரி கொடுத்துருக்கான். அதுலேயே நிறைய சார்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான சார்ஜ் வந்து பண்றான். அதனால கண்டிப்பா வந்து சொல்றேன், இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒன் ஃப்ரீடம் கார்டு வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா பாருங்க. அது வந்து எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்றது அப்படின்னு வந்து சொல்லி தந்துடுறேன். பிளஸ் நீங்க வந்து கார்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கார்டை எப்படி வந்து நான் வந்து திரும்ப எகைன் வந்து சென்ட் பண்றது, அந்த ப்ராசஸ் நான் வந்து டீட்டெயிலாக சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா 50%க்கான டிஸ்கவுண்ட் ஆல் பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசன், அதாவது உங்க நீங்க வந்து வாங்குற மெடிசன்ஸ்க்கு வந்து 50% வந்து இவன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்புறம் ஃப்ரீ டாக்டர் கன்சல்டேஷன், அப்புறம் ஃப்ரீ பிசிக்கல் கார்டு 2%க்கான ஆல் கார்டு டிரான்சாக்ஷன். நல்லா பாருங்க, அந்த Dhaniல வந்து பாருங்க மொத்தம் வந்து 4, 5, 6 கார்டு இருக்கு டோட்டலா. என்னன்னா பாருங்க, மெடிசன்கான ஒரு கார்டு, மெடிக்கல்கான ஒரு கார்டு, Dhani பார்மசின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் மெடிசன்கான ஒரு கார்டு, அதுக்கப்புறம் Dhani 5% சூப்பர் சேவர் கார்டு, அதுக்கப்புறம் சூப்பர் சேவர் கார்டுலாம் பாருங்க 5% கேஷ்பேக் பில் பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது கூட ஓரளவு நம்பலாம். சரி, நம்ம வந்து கார்டை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5%க்கான டிஸ்கவுண்ட், நம்ம கார்டை யூஸ் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த லோன்லாம் பாருங்க, இதில் தான் பக்கா ஸ்கேம் இருக்குது. கண்டிப்பாக இந்த கார்டில் வந்து யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எப்போவுமே இதை வந்து ரெஃபர் பண்ணாதீங்க, யாருக்குமே வந்து ரெஃபர் பண்ணாதீங்க. அமௌண்ட் கூட கொடுக்கும், அமௌண்ட் ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சிங்க அப்படின்னா 300 ரூபாய் கொடுக்கணும். அதனால கண்டிப்பாக இந்த கார்டெலாம் வந்து ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க நம்பி. இதில் வந்து பக்கா ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஹோம் கார்டு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துருங்க. இப்போ மணி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஹோம் கார்டு இன்டர்ஃபேஸ் வந்துருங்க. இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஆக்டிவ்னு இருக்கா, அதை விட்டுருங்க. இன்ஆக்டிவ்னு சொல்லுறத அப்படியே விட்டுருங்க, யாருமே வந்து ஆக்டிவேட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த ஸ்கேம்லாம் எங்கேருந்து நடக்குது அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் மீடியாவுக்கு தான் வருது. இப்போ பாருங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது போல மேலே வந்து ஆட்லாம் வந்து ஷோ பண்ணுறாங்களா, இதில் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்டு ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து பிசிக்கலாக கார்டு வந்துடும். இதெல்லாம் எனக்கு வந்து நான் செக்கே பண்ண மாட்டேன். என்ன பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பிளாக் பண்ணி வச்சுங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ரிப்போர்ட் அடிச்சு இல்லை ரிப்போர்ட் பிஸ்னஸை கொடுத்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுங்க. நம்பர்லாம் பிளாக் பண்ணிருங்க. இதில் தான் மெசேஜ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் Dhani அப்ளிகேஷனில் எந்த நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வரும், மெசேஜ் மூலியமாக வரும். இந்த மூலியமெல்லாம் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணி நம்ம ஒரு மைண்ட் செட் ஆகி நம்ம வந்து ஏதோ கிளிக் பண்ணுவோம். ஃபோன் மூலமா வரலாம், ஸ்கேம் காலோட வரலாம். அத ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன் ஃப்ரீடம் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கார்டு பிசிக்கலா வந்துரும். இதான் வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து கார்டு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப பார்த்த வரைக்குமே நீங்கள் வந்து ஒன் ஃப்ரீடம் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணாமல், அதை வந்து ஆர்டர் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு, அப்புறம் பிசிக்கல் கார்டாக வந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்தனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே என்ட்ரா ஆனதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சாட் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை வந்து ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது. இதை சத்தியமாக யாருமே வந்து லோன்லாம் வாங்குறாதீங்க. அதுதான் முக்கியமான விஷயம், யாருமே வந்து லோன்லாம் வாங்கிறாதீங்க. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், சூப்பர் சேவர் கார்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ஆனது. இப்போ பாருங்கள், சூப்பர் சேவர் கார்டு வந்து நான் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 மந்த்துக்கு தான் நான் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். 1 மந்த் கழிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 1 மந்த்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கார்டு வந்து திரும்ப இன்ஆக்டிவ் வரும். திரும்ப வந்து நீங்க வந்து 100 ரூபீஸ் பே பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதான் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ். ஆனா அந்த சூப்பர் ஒன் ஃப்ரீடம் கார்டு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து யாருக்குமே வந்து பண்ணாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான ஸ்கேமான விஷயனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் சாட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி இருப்பாங்க. ஜஸ்ட் வந்து கண்டினியூ இன் இங்கிலீஷ்னு கொடுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி, நான் வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் அவங்க நேம் கொடுத்து இது போல் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. Dhaniல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஃப்ரீடம் கார்டு வந்து ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன் freedom card வந்து choose பண்ணிட்டீங்க அப்படினா கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படினா ஜெனரல் queries ஆ EMI related ஆ Dhani one card charges ஆ இல்ல loan related ஆ அப்படிங்க கேட்டிருப்பாங்க just வந்து view mode சொல்லுங்க view mode னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து உங்களுக்கு வந்து closer related அப்படி சொல்லுற ஆப்ஷன் இருக்கும் just அத வந்து click பண்ணுங்க just நீங்க click பண்ணீங்க அப்படினா இது போல வந்து for closer request னு சொல்லி இருக்கும் just அத வந்து click பண்ணுங்க just வந்து click பண்ணீங்க அப்படினா அதுக்கு terms and எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க information related to for closer my Dhani one freedom card loan account just click பண்ணுங்க just நீங்க click பண்ணீங்க அப்படினா இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க பாருங்க இந்த நம்பருக்கு just வந்து அப்படியே காப்பி பண்ணி just வந்து கால் ஆப்ஷனை கொடுத்து கஸ்டமர் கார்க்கு வந்து கால் எடுப்பாங்க எடுத்து அவங்கள்ட்ட வந்து இது போல வந்து Dhani one freedom card வந்து நான் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படினு சொல்லி just வந்து டீஆக்டிவேட் பண்ணினா இவ்வளவுதான் process இது வந்து க்ளோஸ் பண்ணதுக்கான process நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த Dhani one freedom card வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அப்புறம் டீஆக்டிவேட் ஆயிடும் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து Dhani one freedom card வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாம உங்களுக்கு வந்து கார்டு வந்துருச்சு அதாவது ஆர்டர் பண்ணாம உங்களுக்கு வந்து கார்டு வந்துருச்சு அப்படினா எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கார்டு வந்திருக்கோ அதே இடத்துக்கு நீங்க வந்து திரும்ப போஸ்ட் பண்ணி விட்டுருங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க அதே கார்டு வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க யாருமே வந்து ஸ்வைப் பண்ணியோ யூஸ் பண்ணோ நான் கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ண வேணா கார்டு வந்து அம்ச்சுட்டேன் ஏதோ ஸ்கேம்னால வந்து ஏதோ ஒரு ஸ்பேம் மெசேஜ்னால நீங்க வந்து லைட்டா கிளிக் பண்ணியோ ஏதோ ஒன்னு ஆக்டிவேட் பண்ணியோ நீங்க வந்து தெரியாம ஆக்டிவேட் பண்ணியோ கார்டு வந்துருச்சு அப்படினா எந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கோ அந்த அட்ரஸ்க்கே நீங்க வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து பண்ணி விட்டுருங்க அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் எந்த அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கோ அந்த அட்ரஸ்க்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க யாரையுமே அதை வந்து யூஸ் பண்ண வேணா அதை வந்து யாருமே வந்து ஆக்டிவேட் பண்ண வேணா முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க எந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கோ அதே அட்ரஸ்க்கே திரும்ப ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க ரொம்பவே ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த Dhaniல வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சம்டைம்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாம நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படினா கண்டிப்பா வந்து பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆகும் அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு அவேர்னஸாவே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போறேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த process பண்ணி எல்லாரும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணாம இந்த வீடியோ எல்லாருக்கும் மஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணுங்க Dhani யூசர்ஸ்க்கு எல்லாரும் வந்து மஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணுங்க ஏனா நிறைய பேர் என்ன வந்து கேட்டிருக்காங்க என்னடா Dhani அப்ளிகேஷன்ல வந்து நான் வந்து just வந்து 2% கார்டு தான ஆக்டிவேட் பண்ணிருக்கேன் 2% கார்டு தான ஆர்டர் பண்ணிருக்கேன் ஏனா எனக்கு வந்து one freedom card வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு one freedom card வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணல எனக்கு வந்து கையில வந்திருக்கு என்ன பண்றது எட்ற பண்றது நிறைய பேர் வந்து கேட்டுங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரும் மஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய ஏர்னிங்ஸ் நிறைய டிப்ஸ் டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கங்க ஓகே फ्रेंड्स பை फ्रेंड्स